எல்லா புகழும் இறைவனுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சுல்தானா பர்வீன். சிந்தனைக்காக உங்களோடு சில நிமிடம். ஒரு கடல்ல என்ன ஆகுது, ஒரு ஒரு சின்ன அலை ஒன்று அப்படியே திரண்டு வருது. இப்போ அந்த திரளக்கூடிய அந்த சின்ன அலைக்கு மனசுல ஒரு பெருமிதம். என்ன பெருமிதம்னா, கரையை விட கொஞ்சம் உயரமா இருக்கு அப்படிங்கிறதுல அதுக்கு கொஞ்சம் சந்தோஷம். தன்னை எல்லாரும் பார்க்குறாங்க அப்படிங்கிறத அதை நினைச்சு அதை அப்படியே சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்கு. கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுது, அந்த சின்ன அலைக்கு பின்னால் ஒரு பெரிய அலை ஒன்று திரண்டு வருது. அந்த பெரிய அலையை பார்த்த உடனே இந்த சின்ன அலைக்கு பயம் வருது, பதட்டம் ஆகுது. என்ன அப்படின்னா, பெரிய அலை திரண்டு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது என்ன அமுத்திடும், இல்லை அந்த அலைக்கிட்ட மாட்டக்கூடாது அப்படின்னு நான் முன்னாடி வேகமாக போனேன் அப்படின்னு சொன்னால் கரை வந்துருச்சு, கரை என்ன உடைச்சிடுமே அப்படின்னு நினச்சி அது பயந்துக்கிட்டே இருக்கு. இது பயப்படுறத பின்னாடி இருக்கக்கூடிய பெரிய அலை பார்த்துச்சான். பார்த்து அந்த சின்ன அலைக்கிட்டே கேட்குது, என்ன உனக்கு பிரச்சனை, ஏன் இப்படி பயப்படுற, ஏன் பதட்டம் ஆகிற முதல்ல அப்படின்னு கேட்கும்போது தன்னோட நிலையை அந்த சின்ன அலை சொல்லுது, ஆமாம் நான் ஒரு சின்ன சாதாரண அலை, நீங்கள் என் பின்னாடி ஒரு பெரிய அலையாக திரண்டுட்டீங்க, ஒன்று வேகமாக வந்து என்னை அமுத்திடுவீங்க, இல்லை உங்ககிட்ட மாட்டக்கூடாதுன்னு நான் வேகமாக போனேன் அப்படின்னு சொன்னால் கரையில் போய் நான் உடஞ்சி போயிடுவேன், அவ்வளவுதானே என்னோடய வாழ்க்கை முடிஞ்சிருச்சே அப்படின்னு நினச்சி அதனால தான் நான் பயப்படுறேன், அதனால தான் பதட்டமாகிறேன் அப்படின்னு அந்த சின்ன அலை விலக்கி சொல்லுது தன்னுடைய நிலையை. அதுக்கு அந்த பெரிய அலை இப்படி சொல்லித்தான், இந்த பயம் இந்த பதட்டம்லாம் உனக்கு எப்போ வரைக்கும் தெரியுமா இருக்கும், நீ ஒரு அலை அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் இது உனக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நீ தான் இந்த கடலினுடைய ஒரு அங்கம், நீ அலையை திரட்டி முன்னாடியும் பின்னாடியும் போகிறதுனால தான் இது கடல் அப்படிங்கிறதே தெரியுது அப்படின்னு நீ நினச்சனா, கடலினுடைய ஒரு அங்கமே நான் தான் அப்படின்னு நீ நினைக்கிற பொழுது இந்த பயம் இந்த பதட்டம்லாம் உனக்கு வராது அப்படின்னு பெரிய அலை சின்ன அலைக்கிட்ட சொல்லித்தான். இவ்வளவு அர்த்தமான ஒரு விஷயம் இல்லையா, நம்ம எல்லாருமே அப்படி தானேங்க இருக்கோம், அந்த அலை மாதிரி தானே இருக்கும். நம்ம யார், நம்முடைய சுயம் என்ன, நம்முடைய பலம் என்ன அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே இந்த பயம் பதட்டம் இதிலிருந்தெல்லாம் நம்ம வெளியில் வந்துடலாம். அறிவுக்கும் ஞானத்திற்கும் நூல் அளவு தாங்க வித்தியாசம். இந்த சமுதாயத்தில் இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குப்பா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது அறிவு தான். ஆனால் இந்த பிரச்சனை இந்த சுக துக்கம் இது எல்லாமே வாழ்க்கையினுடைய ஒரு அங்கம், அது எனக்கு மட்டுமல்ல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இருக்குது. எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலுமே பிரச்சனை இருக்குது, எல்லாருமே பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் பாருங்கள், அதுதான் ஞான நிலை. அந்த ஞான நிலைக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாலே இந்த உலகத்தில் எதுவுமே நமக்கு பெருசு கிடையாது. யோசிச்சு பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.